சங்கீதம் 48:1-8 வரை. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். சேலா. லூக்கா 19:11-44 வரை. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையைச் சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது, எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லைக் கொண்டே உன்னை நியாயந்தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்னையே நீ என் திரவியத்தை காசுக்கடையிலே வைக்கவில்லை, வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றிக் கொள்ளுவேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்தெடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்தகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமலிருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டெழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். உபாகமம் 30:11-20 வரை. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யாரென்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலுள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்திலுள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன்.
நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களைச் சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். உபாகமம் 31:1-29. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாயிருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பலங்கொண்டு திடமானதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமானதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவிபுத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7 வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களிலிருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமான வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடிருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது. நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக் கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்திலுள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதிக்கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொடுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டை அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமானதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். நான் உன்னோடிருப்பேன் என்று கட்டளையிட்டார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும். நான் உன் கலகக்குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடிருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே. என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள்! உங்கள் கோத்திரங்களிலுள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்யுங்கள்.
என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கைக்கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி